நிரூபிக்கப்பட்ட விதிமுறைகள். இதோ உதவி. கோபத்தாலோ விரோதத்தாலோ அதிகம் உணர்ச்சி வசப்படாதீர்கள். இந்த உலகில் 1% நல்லதும் 1% கெட்டதும் மீறி 98% நடுநிலவையிலும் உள்ளது என்று ஒரு ஜெர்மனிய அறிஞர் சொன்னார். இதை நான் ஏற்கவில்லை. நேரமில்லாத இந்த உலகில் சுயநலமிக்கவர்கள்தான் அதிகம். நடுநிலையாக இருப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. ஆகவே விரோதத்தால் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்களே ஆனால் உங்களுக்கு உண்மையாகவோ கற்பனையாகவோ விரோதம் பாராட்ட பல நிகழ்ச்சிகள் உண்டு. அதனால் நீங்கள் ஆத்திரம் அடையக்கூடும். இது நல்லதன்று. இதனால் தீமையே அதிகம். விரோதத்தையும் கோபத்தையும் அடக்கி வைத்திருந்தாலும் ஆபத்து. வெளியே ஆத்திரம் தீர கத்தினாலும் தீமையே. அது உங்களது உங்களை உணர்ச்சி பூர்வமாய் உடல் மன ஆத்மாத்தமாய் அழித்து விடுகிறது. இதனால் நஷ்டம் அதிகம் ஏற்படுகிறது. உங்களுக்கு மரியாதை குறைகிறது. உங்களை யாரும் மதிப்பதில்லை. விரோதத்தாலும் ஆத்திரத்தாலும் இறைச்சல் போடுகிறவர்களை நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் என்று ஒதுக்கி விடுவார்கள். கோபம் கோழைத்தனம். அது மனம் பாதிப்பையும் பதைப்பதைப்பையும் காட்டும் என்கிறார் தத்துவஞானி மார்க்ஸ் அரேலியஸ். நீங்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுகிறீர்களா? உங்கள் நுண்ணிய உணர்வுகள் வெகு சீக்கிரம் பாதிக்கப்படுகின்றனவா? தவறாக நடந்த நிகழ்ச்சிகளை பற்றியும் நீங்கள் துடிக்கிறீர்களா? சமூகத்தில் நடக்கும் சாதாரண நிகழ்ச்சிகள் உங்கள் மனதில் ரணத்தையும் வலியையும் ஏற்படுத்துகின்றனவா? அதை பற்றியே நினைத்து கொண்டு வெந்த புண்ணில் வீண் பாய்ச்சுகிறீர்களா? இதோ உதவி. உணர்ச்சிகளை இறுக்கிக் கொள்ளுங்கள். உலகில் நடக்கும் நிகழ்ச்சிகளை கண்டு சிறிய விடயங்களையும் அதிகம் பாதிப்புகளுக்கு உள்ளாக்க நினைக்காதீர்கள். 2 முறைகளில் நிச்சயம் பலன் பெறலாம். பொருட்படுத்தாதீர்கள். உங்களை பற்றி அவதூறாகவோ மிக மட்டமாகவோ யார் பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள். தனக்கு பிடிக்காத மனிதர்களை பற்றி நினைப்பதே கிடையாது என்பார் ஜெனரல் ஐசன்ஹாவர். ஆனால் அவர் போன்று நீங்கள் இருக்க வேண்டாம். ஆனால் கொதிப்படையாமல் அமைதியாக இருக்கலாம். என்னை யாரும் மட்டமாக பேசி இகழ்ச்சி செய்ய முடியாது என்பார் ஒரு அறிஞர். இப்படித்தான் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். எந்த நிகழ்ச்சியோ மனிதரோ உங்களை பாதிக்க வேண்டாம். அப்படி இருந்த போதிலும் உங்களால் அவதூறுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது எண்ணங்களை நிறுத்திவிடுங்கள். ஆம், அவதூறுகளை பொறுத்து கொள்ள முடியாவிட்டால் எண்ணங்களை நிறுத்திவிடுங்கள். கண்களை ஓய்வாக வைத்திருக்கும் முறைப்படி நான் ஏற்கனவே கூறுவதை போல தேவையற்ற எண்ணங்களை நிறுத்த கற்றுக்கொள்ளுங்கள். அமைதியான மனம் இருந்தால் யாரும் எதுவும் உங்களுக்கு தொல்லை தர முடியாது. அமைதியான மனத்தை கெடுக்கும் குணம் கோபத்திற்கு உண்டு. அதை பற்றி விரிவாக பார்க்க வேண்டும். பழைய நிகழ்ச்சிகளை கிளறி கோபப்பட வேண்டாம். கடந்த கால நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்துவிட்டன. அவற்றை மாற்ற முடியாது. திரும்பவும் வேறு விதமாக அமைத்துவிட முடியாது. சென்றவற்றை நினைத்து கோபப்பட்டு பிரயோஜனமில்லை. மாற்ற முடியாத பழைய நிகழ்ச்சிகளை கண்டு வெகுண்டு எழுந்து என்ன பயன்? ஆகவே கோபத்தின் காரணத்திற்கான உங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். என்ன நடந்துவிட்டது என்பதை விட அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதே முக்கியம். மறந்துவிடுங்கள்.
உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்குகளை தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்காவிட்டால் தவறு என்பதை கிடையாது என்று சொன்னார் சீன அறிஞர் கன்ஃபூசியஸ். கோபப்பட்டு கொண்டிருந்தால் நிலைமை மாறாது. ஆமாம், கோபப்பட்டு கொண்டிருந்தால் நிலைமை மாறாது, மாறாக அது மோசமாகிவிடும். ஆகவே இரண்டு முறை மாட்டிக்கொண்டு தவிப்பீர்கள். தொடர்ந்து ஏற்படும் ஆவேசத்திற்கு முதல் படி கோபம். வருத்தம் கோபத்தை உண்டாக்குகிறது, கோபம் வெறுப்பை கிளைக்கிறது, வெறுப்பு விரோதமாக மாறுகிறது, விரோதம் பகையாகிவிடுகிறது. ஆகவே வருத்தம் வந்தவுடனே உஷாராகிவிட வேண்டும். உங்களுக்கு ஏற்பட்டதாக நீங்கள் கருதும் மற்றவர்களின் அலட்சியம், கோபம், தொல்லை போன்றவை அவர்களால் வேண்டுமென்றே உண்டாக்கப்படவில்லை. இந்த அவசர உலகில் அவரவர்கள் தங்கள் வேலையையே முக்கியமாக கருதுவதால் சில சமயம் எதிர்பாராத மோதல் ஏற்படுவது கண்கூடு. எடுத்துக்காட்டாக, நெரிச்சல் மிகுந்த பேருந்துகளிலும் புகையிரதங்களிலும் உங்கள் காலை மற்றவர்கள் மிதிக்கக்கூடும். இது வேண்டுமென்றே செய்த தவறன்று. இதை போன்ற தருணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் மற்றவர்களை விட உங்களைத்தான் அதிகம் பாதிக்கிறது. ஆகவே மற்றவர்கள் தெரியாமல் செய்யும் தவறுகளை மறந்துவிடுங்கள், அல்லது அவை ஒரு பொருட்டல்ல என்று தள்ளிவிடுங்கள், அல்லது அவற்றை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள், மறந்துவிடுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அலட்சியங்களையும் அவதூறுகளையும் நினைத்து ஆண்டுக்கணக்கில் குமுறி என்ன லாபம்? அது உங்களுடைய இப்போதைய இன்பத்தை கெடுத்துவிடும். ஆம், கோபம் விஷம் குடிப்பதை போன்றது. தென் அமெரிக்காவில் ஒரு வகை தேள் உண்டு. கோபம் வந்தால் தன்னைத்தானே கொட்டிக்கொண்டு இறந்துவிடும். இது கோபத்தின் உச்ச நிலை. உண்மையில் கோபம் விஷம் குடிப்பதற்கு சமமாகும். ஆம், விஷம் குடிப்பதற்கு சமமாகிறது அந்த கோபம்.